ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் தீசு சேனல். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. பிக்பாஸ் வீட்டில் உள்ள பெண்கள் அரைகுறையாடையில் சுற்றி வருவதாக அந்நிகழ்ச்சிக்கு எதிர்ப்புகள் எழுந்தன. தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்து வருகின்றன. இதனிடையே பிக்பாஸ் வீட்டில் உள்ள விஜய் டிவி பிரபலமான கவின் தனது சுயநலத்துக்காக ஒரே நேரத்தில் 4 பெண்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றியதும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. கவினை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அதனை விஜய் டிவியும் கண்டுகொள்ளவில்லை. நிகழ்ச்சி தொகுப்பாளரான கமல்ஹாசனும் கண்டிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து கல்லூரி நாட்களில் பெண்களை உரசுவதற்காகவே பேருந்தில் சென்றதாக கூறினார் நடிகர் சரவணன். இந்த விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சரவணன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் ஒரு வாரம் கழித்து அதையே காரணமாக காட்டி சரவணனை நிகழ்ச்சியிலிருந்து அதிரடியாய் வெளியேற்றியது நிகழ்ச்சி குழு. சரவணன் வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் சனிக்கிழமை தெரியப்படுத்தப்படும் என்றனர். ஆனால் 2 சனிக்கிழமைகள் கடந்துவிட்டன. இதுவரை அது பற்றியும் கமல்ஹாசன் வாய் திறக்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுமிதா சக ஹவுஸ்மேட்ஸ்களின் டார்ச்சரால் தற்கொலைக்கு முயன்றார் என்றும் இதனால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. பிக்பாஸ் வீட்டிலிருந்து மதுமிதா வெளியேறியது ஏன் என்று ரசிகர்களுக்கு தலைவலியே வந்துவிட்டது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. என்ன அந்த வீடியோவில் உள்ளது என்பதை பார்ப்போம். வருண பகவான் குறித்து மதுமிதா பேசியது காவிரி பிரச்சனையாக மாறி சக குடும்பத்தினருடன் சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மதுமிதாவை இழிவாக பேசிய ஷெரின், கவின் உள்ளிட்டோர் தமிழ் தமிழ் என்று பேசி நடிக்கிறாய், உண்மையணியில் தமிழ்நாட்டுக்காக உயிரை கொடு என்று கூறியுள்ளனர். இதனால் மதுமிதா தனது உண்மைத்தன்மையை நிரூபிக்க கத்தியால் கையை வெட்டி கொண்டதாக தெரிகிறது. அப்போது இடையில் புகுந்த வனிதா மது ஓட்டுக்காக இப்படியெல்லாம் செய்வதாகவும் தனக்கு மட்டுமே நாட்டு மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்வதாகவும் அவர் நடிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதனால் ஆவேசமான மது தனது அக்கறை உண்மை என நிரூபிக்கவே அந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்துள்ளார். கத்தியால் கையை கீறி கொண்ட மது வெளியில் வழிந்த இரத்தத்தை காட்டி, இது எந்தளவுக்கு உண்மையோ அந்தளவிற்கு என் உணர்ச்சிகளும் உண்மை என சினிமாத்தனமாக பேசியிருக்கிறார். தான் சொன்ன வார்த்தைகளை உண்மை என நிரூபிப்பதற்காக அவர் அப்படி நடந்திருக்கிறாரே ஒழிய அவர் தற்கொலைக்கு முயலவில்லை. இதைத்தான் கமலும் உங்கள் தியாகத்தை அகிம்சை முறையில் வெளிக்காட்டியிருக்கலாம் என குறிப்பிட்டார். மேலும் நீங்கள் செய்தது முட்டாள்தனமா சாமர்த்தியமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். அத்தோடு அவர் கையில் கட்டு போட்டிருந்த பகுதியும் கவனிக்கப்பட வேண்டியது. அவர் தற்கொலைக்கு முயன்றிருந்தால் நிச்சயம் கட்டு வேறு இடத்தில் இருந்திருக்கும். எனவே முழுக்க முழுக்க அவர் தன் வாதத்தை நிரூபிக்க வேண்டி செய்த செயல்தான் அவரை பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது. மேலும் இந்த வார நாமினேஷன் லிஸ்டில் அவரதும் பெயரும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடைசி இடத்தில் இருந்த அபிக்கு அடுத்த இடத்தில்தான் மது இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் விதிப்படி போட்டியாளர் தன்னைத்தானே இம்சைப்படுத்தி கொண்டாலோ அல்லது மற்ற போட்டியாளர்களை உடல் ரீதியாக இம்சித்தாலோ அவர் உடனடியாக பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்ட மது வெளியில் அனுப்பப்பட்டுள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த வனிதாவின் ஆணவத்தையும் சண்டை முட்டும் குணத்தையும் ரசிக்காத பார்வையாளர்கள் அவரை 2 வாரமே பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றினர். ஆனால் டிஆர்பிக்கு ஆசைப்பட்டு வனிதாவை மீண்டும் பிக்பாஸ் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வனிதா பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்த நாள் முதலே சண்டைதான். கொளுத்தி போட்டு கொளுத்தி போட்டு குளிர்காய்ந்தார் வனிதா. இவரை பற்றி அவரிடமும் அவரை பற்றி இவரிடமும் பேசுவதுதான் வனிதாவின் தலையாய பணியாக உள்ளது. மக்கள் வெளியேற்றிய ஒருவரை விதிக்கு புறம்பாக பிக்பாஸ் மீண்டும் அழைத்து வந்ததற்கு ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டில் மதுமிதா கடந்த வியாழக்கிழமை கையை கத்தியால் வெட்டி கொண்டதற்கும் வனிதா தான் காரணம் என தெரிய வந்துள்ளது. நாம் மதுவிடம் இது பற்றி விசாரித்தோம்.
அவர் கூறியதாவது, பிக்பாஸ் 2வது சீசனிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அப்போது தான் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்ததால் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. பிறகு 3வது சீசனில் கூப்பிடவும் இம்முறை வாய்ப்பு இழக்க வேண்டாம் என நினைத்து சம்மதித்து விட்டேன். பிக்பாஸ் வீட்டில் எனக்கு முதன் முதலில் பிரச்சனை ஏற்பட்டது ஷெரினுடன் தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் நிகழ்ச்சி செய்கிறோம். ஆனால் ஷெரின், அபிராமி என யாருமே தமிழில் பேசவில்லை. உடைகளும் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அணியவில்லை. இதைத்தான் நான் கேட்டேன். ஆனால் அதை எனக்கே திருப்பிவிட்டனர். கவின் யாரையும் மதிக்க மாட்டான். பொண்ணுங்க கூட மட்டும்தான் சுத்துவான். ஒரு அக்கா மாதிரி இருந்து அவனுக்கு புத்திமதி சொன்னேன். ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை. எனக்கு குள்ளச்சி என பெயர் வைத்தது கவின்தான். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. சாண்டி விவகாரத்திலும் எனக்கு அதுதான் நடந்தது. பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் ஒரே நியாயமான மனிதர் சேரன் மட்டும்தான். லாஸ்லியாவை அவர் மகளாகத்தான் நினைக்கிறார். ஆனால் லாஸ்லியா சேரனை அப்படி பார்க்கவில்லை. முதலில் அவள் நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் கவினுடன் சேர்ந்த பிறகு அவளது மனம் மாறிவிட்டது. பிக்பாஸ் வீட்டில் ஆண் பெண் பேதம் இருக்கு. அங்குள்ள ஆண்கள் பெண்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். கடந்த 55 நாட்களாக இதுதான் நடக்கிறது. அபிராமி சிறைக்கு சென்ற விவகாரத்திலும் இதுதான் நடந்தது. அதை நான் தட்டி கெட்டதற்காக என்னிடம் சண்டைக்கு வந்தனர். கடந்த வியாழக்கிழமை ஹலோ ஆப் டாஸ்கில் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். வருண பகவான் கூட கர்நாடகக்காரர் தான் போலிருக்கு. நமக்கு மலையை கொடுக்க மாட்டேங்கிறார். தயவு செய்து வருண பகவான் கருணை காட்ட வேண்டும் என்று கூறினேன். இதற்கு ஷெரின் எதிர்ப்பு தெரிவித்தார். கர்நாடகாவைச் சேர்ந்த நான் இங்கு இருக்கும்போது எப்படி நீ ஒரு கருத்தை கூறலாம்? இது ஒன்றும் உன்னுடைய சமூக வலைத்தளம் கிடையாது என ஷெரின் கத்தினார். இதற்கு நானும் பதிலளித்தேன். ஹலோ ஆப் ஒரு சமூக வலைத்தளம் தானே, அதில் என்னுடைய கருத்தை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என கேட்டேன். ஆனால் அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. நீ என்ன எப்போ பார்த்தாலும் தமிழ் பெண் என சொல்ற, தமிழக மக்களுக்காக உயிரை கொடுக்க முடியுமா என கேட்டனர். அதனால் நான் எனது கையை அறுத்து கொண்டு எனது வாதத்தை நிரூபித்தேன். நான் கையை அறுத்து கொண்டபோது எனக்கு ஆதரவாக இருந்தது சேரனும் கஸ்தூரியும் தான். வேறு யாரும் என்னிடம் வரவில்லை. இனி பிக்பாஸ் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் என மதுமிதா தெரிவித்தார். பிக்பாஸ் வீட்டில் மதுவுக்கு நடந்தது என்ன என ஃபேஸ்புக்கில் உலா வரும் பதிவு, ஷெரினுக்கு ஆதரவாய் எல்லாரும் எப்படி இப்படி பேசலாம், அரசியல் பேச உரிமையில்லை என்றெல்லாம் கத்தியிருக்கின்றனர். அங்கு பொழுதுபோகாவிடில் அரசியல் எல்லாரும் பேசுவார்கள். கமலை அரசியல் மேடையாக பயன்படுத்துவது தெரிந்ததே. இது வார்த்தைக்கு மேல் வார்த்தையாகி வெடித்திருக்கிறது. சேரனும் கஸ்தூரியும் சரி செய்ய முயன்றுள்ளனர். இந்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கடந்த 2 நாட்களாக நடிகர் கமல்ஹாசன் பிக்பாஸ் வீட்டின் போட்டியாளர்களை சந்தித்தார். அப்போது பிக்பாஸ் வீட்டில் கடந்த 1 வாரமாய் நடந்த பிரச்சனைகளை குறித்து விசாரித்தார். குறிப்பாக கடந்த 2 நாட்களும் வனிதாவை போதும் போதும் என்னும் அளவுக்கு வச்சு செய்தார் கமல். வனிதாவை வத்தி குச்சி என்றும் பிரச்சனையை தூண்டி விடுகிறார் என்பதை மற்றவர்களெல்லாம் தூண்டும் கோலாய் இருக்கிறீர்கள் என்றும் கூறினார். கமல் கூறிய போதெல்லாம் வனிதாவின் முகம் மாறிவிட்டது. குறிப்பாக கஸ்தூரி வனிதாவை வத்தி குச்சி என்று கூறியதை கமல்ஹாசன் சிரித்தபடி ரசித்தார். அங்கிருந்த பார்வையாளர்களும் வனிதாவை பேச விடாமல் நெருப்பேற்றினர். வனிதா பேசுவதற்கு வாய் திறந்த போதெல்லாம் கைத்தட்டி கத்தி கூச்சலிட்டு அவரை ஒரு வழியாக்கிவிட்டனர். இதனால் வனிதாவின் முகம் தொங்கி போனது. ஒவ்வொரு முறையும் கமல் அசிங்கப்படுத்தியதை வனிதா நன்றாகவே உணர்ந்தார். நீங்கள் எதுக்காக வந்தீங்க என்றபோது கூட வத்தி குச்சி என்றே வனிதாவை குறிப்பிட்டார் கமல்ஹாசன். ஏனெனில் அமைதியாக இருந்த பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்து அதகலப்படுத்திய வனிதா வெற்றி வாய்ப்புடன் இருந்த மதுமிதாவையும் திட்டம் போட்டு வெளியேற்றியுள்ளார். மதுமிதா கையை வெட்டி கொள்ளவும் வெளியேறவும் முக்கிய காரணமாக இருந்தவர் வனிதாதான் என கூறப்படுகிறது. மதுமிதாவுக்கு எதிராக மொத்த ஹவுஸ்மேட்ஸ்களையும் திருப்பிவிட்டு கேங்கை உருவாக்கி மதுமிதாவை தனிமைப்படுத்தி விரட்டியவர் வனிதா. வெற்றி பெற வேண்டிய ஒரு போட்டியாளரை, நேர்மையாக விளையாடிய ஒரு போட்டியாளரை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி விரட்டிவிட்டுள்ளார் வனிதா. இந்த காரணத்தினாலேயே வனிதாவை கமல் இன்சல்ட் செய்ததாக கூறப்படுகிறது. சிரித்தபடி ரசித்தார். அங்கிருந்த பார்வையாளர்களும் வனிதாவை பேச விடாமல் நெருப்பேற்றினர். வனிதா பேசுவதற்கு வாய் திறந்த போதெல்லாம் கைத்தட்டி கத்தி கூச்சலிட்டு அவரை ஒரு வழியாக்கிவிட்டனர். இதனால் வனிதாவின் முகம் தொங்கி போனது. ஒவ்வொரு முறையும் கமல் அசிங்கப்படுத்தியதை வனிதா நன்றாகவே உணர்ந்தார். நீங்கள் எதுக்காக வந்தீங்க என்றபோது கூட வத்தி குச்சி என்றே வனிதாவை குறிப்பிட்டார் கமல்ஹாசன்.
ஏனெனில் அமைதியாக இருந்த பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்து அதகலப்படுத்திய வனிதா வெற்றி வாய்ப்புடன் இருந்த மதுமிதாவையும் திட்டம் போட்டு வெளியேற்றியுள்ளார். மதுமிதா கையை வெட்டி கொள்ளவும் வெளியேறவும் முக்கிய காரணமாக இருந்தவர் வனிதாதான் என கூறப்படுகிறது. மதுமிதாவுக்கு எதிராக